வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நகரத்தார் திருமண சடங்கு முறைகளோட முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் திருப்பூட்டுதல். திருப்பூட்டுதல் வந்து நகரத்தார்களுக்கே உரியதான ஒரு முக்கியமான சிறப்பு நிகழ்ச்சி. இந்த திருமண சடங்கு முறைகளிலே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நிகழ்வு. இந்த கழுத்திரு அப்படிங்கிறதும் வந்து நகரத்தார்களுக்கே உரியதானது. இந்த தாலி இதுக்கு நிறைய பாரம்பரியம் இருக்குது. இதை பற்றி நாச்சமை கண்ணன் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப விரிவாக, ரொம்ப அழகாக தமிழில், தூய தமிழில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்கணும் இந்த வீடியோவை ஃபுல்லாக. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ வந்து நிறைய குறும்பு பண்ணிக்கிட்டு இந்த திருப்பூட்டுற நேரத்தில் வந்து இந்த மாலை மாற்றிக்கும் போது மாலை கழுத்தை பின்னாடி கொண்டு போகிறது, வேண்டான்னு சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டான்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையோட ஆரம்பம். இதை வந்து நீங்கள் வந்து விளையாட்டு குறும்பெல்லாம் அப்புறமா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும், எல்லாம் பண்ணலாம். நீங்கள் வரவேற்பில் இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தியானம் மாதிரி. இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். அதனால் இந்த சின்ன சின்ன விளையாட்டுகளெல்லாம் ரொம்ப அழகாக ரசிக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது இந்த நேரத்தில் வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட வேண்டுகோள். விளையாட்டுகளெல்லாம், குறும்புகளெல்லாம் வேணுங்கிறதுக்காகவே நிறைய சடங்குகளை நம்ம முன்னோர்கள் இந்த திருமண சடங்கு முறைகளிலே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். அதெல்லாம் நீங்கள் விளையாடிக்கோங்க. இது வேண்டாம் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. நாச்சமை கண்ணன் இதில் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த திருப்பூட்டுறது எப்படி, இது எதுக்காக அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு இந்த பாரம்பரியம் ஃபுல்லாகவே எல்லாமே ரொம்ப அழகானது. ரசித்து பார்க்கணும். ஒவ்வொரு சடங்குமே ரொம்ப, இதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமுமே ஒவ்வொரு அவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்களை கொண்டது. ஸோ எல்லாருமே இதை கூர்ந்து கவனித்து இதுக்கான, நீங்கள் இப்போது இது ஒரு கல்யாணத்துக்காக தான் பார்க்குறீங்கன்னு இல்லாமல் இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி பார்க்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் கீழே எங்களுக்கு எழுதுங்க. திருப்பூட்டுதல் நகரத்தார்களுக்கே உரிய தனி ஒரு அடையாளம். இந்த தூய தமிழ் சொல் தாலி என்னும் பண்பாட்டு கலாச்சார அணிகலனாக கருதப்படுகிறது. இந்த அணிகலனை கழுத்துரு என்றும் கழுத்தீரு என்றும் அழைப்பார்கள். மணமகளின் கழுத்தில் திருமகள் உருக்கொண்டிருப்பதால் கழுத்து திரு கழுத்திரு என்றும், 35 உருக்கள் சேர்த்த அணிகலன் இது என்பதால் இதை கழுத்துரு என்றும் கூறுகிறோம். மணமகன் திருப்பூட்டும் அந்த கழுத்திருவுக்கான முன்னேற்பாடுகளாக நகரத்தார்கள் என்னென்ன செய்வார்கள்? கழுத்தூருக்கான உருக்களை நல்ல நாள் பார்த்து பெண் வீட்டிலிருந்து வாங்கி வந்து நல்ல நேரத்தில் பங்காளிகளில் மூத்தவர்களை கொண்டு மங்கள நாளில் கோர்த்து வைப்பார்கள். திருமண நாளன்று மாப்பிள்ளையை அழைக்கும் போது மணமகனின் தாயார் கையில் செய்கோன் தாம்பாளம் என்று சொல்லப்படும் திருப்பூட்டு தாம்பாளத்தில் கோயில் மாலை, கல்யாண மாலை, விபூதி குங்குமம், விரலி மஞ்சள், எலுமிச்சை, திருப்பூட்டு சேலை, வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை வைத்து மணமகள் வீட்டிற்கு எடுத்து வருவார்கள். பிற இனத்தவர்களை பொறுத்தவரையில் திருப்பூட்டக்கூடிய அந்த திருமாங்கல்யமாகிய தாலி என்பது ஒரு மங்கள அடையாளமாக மட்டுமே இருந்தது. ஆனால் நகரத்தார்களாகிய நம்மவர்களை பொறுத்தவரையில் இது ஓர் அறம் சார்ந்த அடையாளம். பூம்புகாரில் வாழ்ந்த காலத்தில் இயற்கை பொருட்களாக பதப்படுத்தப்பட்ட நண்டின் கால்கள், சங்கு, முத்து, பவளம் கொண்டு இந்த கழுத்துருவை கட்டினார்கள். பிற்காலத்தில் செல்வச் செழிப்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கழுத்துரு அமைந்தது. பிறகு அது பவுனாக சேமிக்கும் பெண்ணுக்கு சொத்தாக இருந்து வந்தது. முடை வந்தபோது கூட அதனை பயன்படுத்தி கொள்ளும் விதமாகவும் அது உருமாறியது. எந்த வகையில் பார்த்தாலும் கழுத்துரு என்பது நகரத்தார்களாகிய நம்மவர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் விதமாகவே இருந்து வருகிறது என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். நகரத்தார் திருமணத்தின் மணிமகுடமான நிகழ்வு இந்த திருப்பூட்டுதல்.
இன்றைய திருமணங்களில் கலந்து கொள்ளாத இளைஞர்கள் இந்த திருப்பூட்டுதல் எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மணமகனின் தாயார் கொண்டு வந்த அந்த திருப்பூட்டு சேலையை மணமகளுக்கு அணிவிப்பார்கள். கோலமிட்ட மனையின் மீது தடுக்கிட்டு அவள் கையில் பச்சரிசி தேங்காய் தந்து கிழக்கு முகமாக மணவறையில் மேல் அவளை நிற்க வைப்பார்கள். மணவறையின் கீழ் அவளை பார்த்திருந்த மணமகன் தானும் திருநீற்றை நெற்றியில் பூசிக்கொண்டு மணமகளுக்கும் திருநீறு இட வேண்டும். பிறகு மணமகனின் கோவில் மாலையை மணமகளுக்கு அணிவிக்க வேண்டும். மூத்த நகரத்தார் ஒருவர் அந்த கழுத்துருவை எடுத்துத்தர கழுத்துருவை மணமகளின் கழுத்தில் வைத்து பின்புறம் மூன்று முடிச்சு இட வேண்டும். நாத்தனார் மூன்றாவது முடிச்சு இட வேண்டும் என்பது அந்த கால மரபாக இருந்திருக்கிறது. பிறகு பிற தாலிகளை எல்லாம் மணமகன் ஒவ்வொன்றாக இட வேண்டும். கழுத்துருவில் திருமாங்கல்யத்தின் மேலும் மூன்று முடிச்சுகளின் மேலும் மஞ்சள் குங்குமம் இட நிறைவாக இந்த திருமண நிகழ்வு திருப்பூட்டுதல் என்பது நிகழ்கிறது. இதுவே நகரத்தார்களின் தனிச்சிறப்பான கழுத்திரு அணிவிக்கும் முறையாகும். மணமக்கள் திருப்பூட்டும் போது மனத்தில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகியை மனத்தினால் சிந்தித்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மேலவட்டகை பகுதிகளில் மாப்பிள்ளையை மனையின் மீது நிற்க வைத்து பெண்ணை மனையின் கீழே நிற்க வைத்து திருப்பூட்டுவது வழக்கம். அதேபோல் கீழவட்டகையில் மணப்பெண்ணை மனையின் மீது நிற்க வைத்து மணமகனை மனையின் கீழ் நிற்க வைத்து திருப்பூட்டுகிறார்கள். தெற்கு வட்டகையிலோ சாமி அறைக்குள் இருவரும் சரிசமமாக நின்று திருப்பூட்டும் வழக்கம் இருந்து வருகிறது. கழுத்துரு என்பது மணமக்கள் திருமணத்தின் போது செய்து கொள்ளும் ஒரு உறுதிமொழி சின்னமாக கருதப்படுகிறது. இந்த கழுத்துரு கோர்வை ஒரு குடும்பம் போன்றது. கழுத்துரு அணிவிக்கும் மணமகன் அணிவித்த பிறகுதான் ஒரு புள்ளி ஆகிறான். கழுத்துருவின் கீழ்ப்பகுதி மணமகனையும் கழுத்துருவின் மேல் பகுதி மணமகளையும் குறிக்கிறது. இதில் உள்ள 35 உருப்படிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் பொதிந்தது. மேல் பகுதியில் உள்ள திருமாங்கல்யம் மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக மணமகளை குறிக்கிறது. கீழ்ப்பகுதியில் இருக்கும் லட்சுமி ஏந்தனம் வீடாக கருதப்படும் நான்கு கால்களை கொண்ட மணமகனினுடைய இல்லத்தை குறிக்கிறது. இந்த கழுத்துருவின் கடைசி பகுதியான நான்கு கடைமணிகளும் நான்கு திசைகளை குறிக்கிறது. கீழே உள்ள இரண்டு ஏத்தனம் மணமகனின் கரங்களையும் மேலே உள்ள இரண்டு ஏத்தனம் மணமகளின் திருக்கரங்களையும் குறிக்கிறது. இரண்டு சரிமணிகள் ஆண் பெண் ஆகிய குழந்தைகளை குறிக்கிறது. உரு 19 மணமகனின் தலைமுறையினரை குறிக்கிறது. திருமகளே உருவான நான் உன்னை மணமகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் மணமகனாகிய நான் உன்னை திருமகளாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்று மணமகனும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளும் இந்த நடைமுறைதான் கழுத்துரு என்று கருதப்படுகிறது. இறை உணர்வோடு திருப்பூட்டுகின்ற மணமகன் புற வாழ்க்கையில் அறவழியில் பொருள் ஈட்டுவேன் என்றும் அதை உருப்படியாக்கி அகவாழ்வில் அதனை பேணி பாதுகாப்பேன் என மணமகளும் உறுதி ஏற்பதாக பொருள் கொள்ளலாம். 19 உருக்களுடன் மணமகனின் தந்தையையும் தந்தை வழி ஐயாவையும் சேர்த்து 21 முன்னோர்களாகிய மூன்று தலைமுறையினரின் சாட்சியாக இந்த தருமணம் நடைபெறுவதாக ஐதீகம் எடுத்துக்கொள்ளலாம். 31 உருப்படி கொண்ட கழுத்துருவாகிய மங்கள நாணை திருமண நாளில் மணமகன் மணமகளுக்கு அறிவிக்க மீதமுள்ள தும்பு, குச்சி, துவாலை மூன்றையும் திருமணத்தின் மறுநாள் வயதில் மூத்த சுமங்கலிகள் மணமகளுக்கு அணிவிப்பார்கள். இவை மூன்றை மட்டும் ஏன் மறுநாள் அணிவிக்க வேண்டும் என்று சிந்தித்தால் தும்பு எனும் கயிறு மூலம் குச்சியாகிய கிளை பரப்பி துவாலை எனும் ஊன்றுகோலாக இல்லறத்தை ஏற்கும் பொறுப்பு திருமதியான பிறகுதான் அந்த பெண்ணிற்கு வந்திருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் இந்த மரபினை பின்பற்றி இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலர் குறியீடாக அமைந்த இந்த கழுத்துருவின் அர்த்தம் தெரிந்து இக்கால பிள்ளைகள் நம்முடைய மரபு வழியில் இல்லறம் பேண வேண்டும். நன்றி, வணக்கம்.